வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி எப்படி அரைக்கிறது தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே நம்மளுக்கு தேங்காய் சட்னி அரைக்க தெரியும், ஆனால் நான் இப்போ சொல்கிற அளவுகளோடு அரைச்சி பாருங்கள். ரொம்பவே அட்டகாசமான டேஸ்டில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம தேங்காய் வந்து ஒரு அரை மூடி எடுத்துக்கிறோம். அதைக்கு இது மாதிரி நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணியும் போட்டுக்கலாம், அப்படி இல்லைனா நீங்கள் துருவிக்கோடு எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ஃபஸ்ட்டு காரத்துக்கு ஏற்றாப்புல பச்சை மிளகா போட்டுக்கலாம். நான் ஒரு 5 பச்சை மிளகா போட்டிருக்கேன். அடுத்து ஒரு பல்லு வந்து பூண்டு போட்டுக்கோங்க. இது வந்து நம்ம அதிகமாலாம் போடக்கூடாது, கரெக்டாக ஒரு பல்லு மட்டும் போட்டுக்கோங்க. அடுத்தது ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி, இந்த அளவு தான் போட்டுக்கணும். நம்ம அதிகமாக போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சட்னியோட டேஸ்டேவே மாத்திரும். அதனால இந்த பூண்டு இஞ்சி இதெல்லாம் நான் சொல்ற அளவே நீங்க போட்டுக்கோங்க. ஒரே ஒரு சின்ன வெங்காயம், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காவை போட்டுடலாம். அடுத்தது நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்திக்கலாம், இந்த அளவுக்கு மட்டும் போடுங்க. கூட உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை ஃபர்ஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கொரகொரப்பா இருக்க மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணியெல்லாம் நீங்க ஊத்த வேணாம். இது மாதிரி நான் தண்ணி ஊத்தாம நல்லா அரைச்சி எடுத்திருக்கேன். அடுத்தது வந்து இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்க போறேன். இது அதிகமா ஆட் பண்ணிடக்கூடாது, நம்மளுக்கு டேஸ்டவே மாத்திரும். அதனால 2 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து நீங்க கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா கொரகொரப்பா அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸா அரைக்க வேணாம். நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு அரைச்சா நம்மளுக்கு கரெக்டா இருக்கும். இதை நம்ம வேற பாத்திரத்துக்கு மாத்திடலாம். இப்ப இத நம்ம தாளிச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் தாளிப்பு கரண்டி வச்சுக்கோங்க. அதுல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் காஞ்சோடனே கடுகு 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சோடனே 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கறிவேப்பிலை இதை போட்டு நல்லா தாளிச்சு நம்ம சட்டியில் ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம தேங்காய் சட்னி ரெடி ஆயிருச்சு. நீங்கள் எல்லாருக்குமே தேங்காய் சட்னி அரைக்க தெரியும், ஆனால் இது மாதிரி இந்த அளவு போட்டு அரைச்சி பாருங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.